வணக்கம் மக்களே நாம் இன்னிக்க இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோளைக்கடா அப்படின்ற பெலிகான் பறவை பற்றி தாங்கன்னா ஆச்சரியமான தகவலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்பறவை வந்து பார்த்திங்கன்னா வேடந்தங்கல் பகுதியில் வந்து மந்தாளி மற்றும் மந்தாளித் தோக்கு என்று அழைக்கப்படுதுங்க கடாக்கள் வந்து பார்க்கும் பார்த்திங்கன்னா பறக்கும் பறவைகளில் மிகப்பெரிய நீர் பறவைங்க இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பறவைங்க இந்த பறவை இந்த தசை வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இல்லாமல் மென்மையாக கூழ் போட்டு இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிடா போன்ற அதனோடய அழகு தோன்றுங்க இதோட இடையின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஐந்து முதல் பதினோரு கிலோகிராம் வரை இருக்குங்க சிறகுகளின் நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு மீட்டருங்க மொத்த உயர்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு சென்டிமீட்டர் வரையும் இருக்குங்க இதோடய அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அதாவது முப்பது சென்டிமீட்டர் வரையும் இதோட அழகுன்னு வந்து நீளமாக இருக்குங்க பெலிக்கானோட வகைகள்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் புள்ளிவாய் கலைக்குடா டால்மிட்டன் கலைக்குடா வெள்ளை கலைக்குடா மூணு வகை இருக்குங்க இதோட நீளமும் பண்பும் ஒவ்வொரு வகைக்கும் மாறுபடுங்க இதோட பண்புகள்னு பார்த்தீங்கன்னா கோழைக்கூடா வந்து பார்த்திங்கன்னா நன்றாக நீந்தக்கூடியதுங்க அதை வானத்தில் வந்து தாவி தாவி பறக்குங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நீரில் வந்து தேவைக்கேற்ற தூரம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் குறுகிய தூரம் நீரில் நீந்திட்டு அதுக்கப்புறம் பறக்கும் தன்மையும் கொண்டதுங்க ஐந்து கிலோ வரையும் இருக்கிற மீன்களை கூட தன்னோட அழகை வச்சு கொன்று அப்படியே விழுங்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கோழைக்கூடா பறவைகள் இதோட உடலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய உடலும் சிறிய கால்களும் கொண்டதுங்க அது மட்டும் இல்லாமல் நீளமான அலகும் கொண்டதுங்க மேல்தடை மேல் வந்து பார்த்திங்கன்னா அலகின் நுனி கீழ் நோக்கி வளைந்தது போன்ற முன்க முன்பக்கம் வந்து கரண்டி போல் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இவ தரையில் கூடு கட்டி வாழும் பறவைங்க ஆஸ்திரேலியா வெள்ளை கலைக்குடாக்கள் வந்து பார்த்திங்கன்னா த அதுவும் தரையில் கூடு கட்டி வாழும்னு சொல்லப்படுதுங்க இதோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா இதன் முக்கிய உணவு பார்த்தீங்கன்னா மீன்கள் தாங்க தனியாக அல்லது கூட்டமாக குளங்களில் வந்து இந்த பறவைகள் வந்து இரை இறைத்தோடுங்க நீருக்கடியில் சுமார் ஒரு அடி ஆழத்தில் வந்து நீந்தி செல்லும் மீன்களை வந்து பார்க்கும் தன்மையும் கூர்மையும் கொண்டதுங்க இதன் கண்கள் உடனே என்ன பண்ணணும்னா அந்த மீனை பார்த்த உடனே தன்னோடய அழகு அதை பைப் போன்ற அழகை வச்சு அந்த மீனை வந்து தன்னோட பையில வந்து இழுத்துக்குங்க மீன் பண்ணைகளுக்கு வந்து பெரிய இழப்பே இந்த பண்ண பறவைகளால் தாங்க மீன் பண்ணை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் சென்றுச்சுன்னா அந்த மீன் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்திட்டு தாங்க வரும் தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா தென் தெற்காசியாவில் வந்து தென் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா உட்பட கிழக்கு இந்தோனேசியா வரை இந்த பறவைகளை வந்து இனப்பெருக்கம் செய்துங்க அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் வாழும் தன்மையும் கொண்டதுங்க அண்டார்டிக்காவில் ஏன் வாழாதுன்னு பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து அதிக அளவு பனி பிரதேசம் துருவ துருவப்பிரதேசம் என்று அளிக்கப்படுவது இந்த அண்டார்டிகா தாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பேர நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணிவிடுங்க